தேயிலைக்கு விலை வேண்டி நட்டக்கல் பகுதியில் ஐந்தாவது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் தேயிலை இலைகளை காதில் மாட்டிக்கொண்டும் கைகளை ஏந்தியும் போராட்டம். நீலகிரி மாவட்டத்தில் பச்சை தேயிலைக்கு உரிய விலை வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் தீர்ப்பில் விவசாயிகளுக்கு உரிய விலை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் தேயிலை வாரியம் அதை நிறைவேற்றாமல் உள்ளனர். இதனால் தற்போது விவசாயிகள் அதிக அளவில் பாதிப்பிற்கு உள்ளானதால் தற்போது தேயிலைக்கு உரிய விலை வேண்டியும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் 1ஆம் தேதி முதல் கோத்தகிரி அருகே நட்டக்கல் பகுதியில் நாக்குப்பெட்டா படுகர் நல சங்கம் சார்பில் 5வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு பொறங்காடு சீமை படுகர் நலச்சங்கம் தலைவர் தியாகராஜன் தலைமை வகித்தார். போராட்டத்தை பெத்தளா ஊர் தலைவர் கிருஷ்ணன், ஆரூர் தலைவர் முருகன், பையங்கி தலைவர் மனோகரன், குன்னியட்டி தலைவர் ராஜு, அட்டவளை தலைவர் ஆண்டி, நரிகிரி சந்திரன் துவக்கி வைத்தனர். இந்த போராட்டத்திற்கு 5வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் தேயிலை இலைகளை காதில் மாட்டிக்கொண்டும் கைகளை ஏந்தி போராட்டத்தில் திரளானோர் கிராமத்திலிருந்து கலந்து கொண்டனர்.